கர்த்தருடைய பெட்டி. கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பின்பு பெலிஸ்தர் பூஜாசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் இன்னது என்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூலவியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும். ஆகையால் உங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுகளை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன் உருப்படிகளை அதன் பக்கத்திலே ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெத்ஷிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை தாகோனின் கோவில் கொண்டு வந்து வைக்கிறார்கள். தாகோனின் கோவில் அஸ்தோத் ஊரில் இருக்கிறது. கர்த்தர் அஸ்தோத் ஊராரை மூலவியாதியினால் வாதிக்கிறார். பெலிஸ்தரின் அதிபதிகள் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணத்திற்கு அனுப்புகிறார்கள். கர்த்தர் காத் பட்டணத்தாருக்கும் மூலவியாதியை உண்டாக்கி அவர்களை வாதிக்கிறார். அதன் பின்பு கர்த்தருடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிறது. எக்ரோன் பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாய் இருக்கிறது. தேவனுடைய கை அங்கே மகாபாரமாய் இருக்கிறது. எக்ரோன் பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று. கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டியை பிடித்துக் கொண்டு வந்தது தவறு என்பதை புரிந்து கொள்ள பெலிஸ்தருக்கு 7 மாதம் ஆயிற்று. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தங்கள் தேசத்திற்கு கொண்டு வந்த நாளில் இருந்து பெட்டி அவர்கள் தேசத்தில் இருந்த 7 மாத காலம் வரையிலும் கர்த்தர் பெலிஸ்தரை மூல வியாதியினால் வாதிக்கிறார். கர்த்தருடைய கரம் பெலிஸ்தர் மேல் கடினமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டி தங்கள் தேசத்தில் இருப்பதினால் தங்களுக்கு சாபம் வந்திருப்பதாக பெலிஸ்தர் நினைக்கிறார்கள். தேவனுடைய பெட்டி பெலிஸ்தருடைய தேசத்தில் இருந்த 7 மாத காலம் வரையிலும் இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தருடைய பெட்டி இல்லை. கர்த்தருடைய பெட்டி அவருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். இஸ்ரவேல் தேசத்தார் மத்தியிலே கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு விசேஷித்த அடையாளமான அவருடைய பெட்டி 7 மாத காலமாக அங்கே இல்லாமல் போயிற்று. இஸ்ரவேல் தேசத்தாருக்கு இந்த 7 மாத காலம் ஒரு சோகமான காலம். அவர்கள் துக்கத்தோடும் வேதனையோடும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பெட்டி எந்த ஸ்தலத்தில் இருக்கிறதோ அந்த ஸ்தலமே இஸ்ரவேல் புத்திரருக்கு பரிசுத்த ஸ்தலம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார். சீலோவிலே கர்த்தருடைய பெட்டி இருந்தது. அது இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆறுதலாய் இருந்தது. அவர்கள் விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து அவரை தொழுது கொண்டார்கள். இப்போதோ கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேல் தேசத்தில் இல்லை. அங்கே கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம் இல்லை. அதனால்
இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சர்வ வியாபகர். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு உடன்படிக்கை பெட்டியின் பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் கர்த்தருடைய நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். உடன்படிக்கை பெட்டி தூரத்திலே இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சலாக்கியம். இஸ்ரவேல் தேசத்தில கர்த்தருடைய பெட்டி 7 மாதமாக இல்லாமல் இருந்தது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையா இருக்கிறது. இந்த 7 மாத காலமும் கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிறது. பெலிஸ்தருடைய தேசத்தில கர்த்தருடைய பெட்டி இருப்பதினால் கர்த்தர் பெலிஸ்தரை தண்டிக்கிறார். அவர்களை மூல வியாதியினால் வாதிக்கிறார். தம்முடைய பெட்டியை பெலிஸ்தர் சீக்கிரமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்ப அனுப்பிவிட வேண்டும் என்று கர்த்தர் பெலிஸ்தரை மூல வியாதியினால் வாதிக்கிறார். தேவனுடைய கை 7 மாத காலமாக பெலிஸ்தருடைய தேசத்தில் மகாபாரமாய் இருக்கிறது. பாவிகள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் தொடர்ந்து பாவத்திலே ஜீவித்தால் அவர்களுடைய வேதனை அதிகரிக்கும். எவ்வளவு காலத்திற்கு மனம் திரும்பாமல் துணிகரமாய் பாவம் செய்கிறார்களோ அவ்வளவுத்திற்கும் அவர்கள் வேதனைகளை அனுபவிப்பார்கள். பெலிஸ்தர் 7 மாதமாக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேல் தேசத்திற்கு அனுப்பாமல் தங்கள் தேசத்திலேயே வைத்திருந்து வாதைகளை அனுபவித்தார்கள். பெலிஸ்தரால் வாதைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் மூல வியாதியினால் பாதிக்கப்பட்டு வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். அவர்களுடைய கூக்குரல் வானபரியந்தம் எழுப்பிற்று. கர்த்தருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்பவும் அனுப்பிவிடலாம் என்று பெலிஸ்தர் தீர்மானம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று பெலிஸ்தருக்கு தெரியவில்லை. இதை பற்றி விசாரித்து அறிந்து கொள்வதற்காக பெலிஸ்தர் பூஜாசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பிக்கிறார்கள். கர்த்தருடைய பெட்டியை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று பெலிஸ்தர் பூஜாசாரிகளிடமும் குறி சொல்லுகிறவர்களிடமும் கேட்கிறார்கள். பூஜாசாரிகளுக்கு குற்ற நிவாரண காணிக்கையை பற்றி தெரிந்திருக்கிறது. அவர்கள் ஆராதனை முறைமைகளை அறிந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் பொதுவான ஞானமும் அறிவும் புத்தியும் இருக்கிறது. ஆகையினால் பெலிஸ்தர் அவர்களிடம் கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கேட்கிறார்கள். பூஜாசாரிகளும் குறி சொல்லுகிறவர்களும் பெலிஸ்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை. அவர்கள் எல்லோருமே ஒருமித்த கருத்தில் பேசுகிறார்கள். கர்த்தருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிட வேண்டும் என்பது அவர்களுடைய ஆலோசனை. தங்களுடைய யோசனையை உறுதி பண்ணுவதற்கு அவர்கள் எகிப்தியரையும் பார்வோனையும் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார்கள். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ என்று பூஜாசாரிகளும் குறி சொல்லுகிறவர்களும் பெலிஸ்தரிடத்தில் சொல்லுகிறார்கள். பெலிஸ்தர் தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு எதிராக கடினப்படுத்துகிறார்கள். பெலிஸ்தரின் மூப்பர்கள் எகிப்தியரையும் பார்வோனையும் பற்றி இங்கு கூறுகிறார்கள். அவர்களைப் போன்று பெலிஸ்தர் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி அழிந்து போக வேண்டாம் என்று அவர்களை எச்சரிக்கிறார்கள். கர்த்தருடைய பெட்டியை பெலிஸ்தர் அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பும் போது அதை வெறுமையாக அனுப்பக்கூடாது என்றும் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் பெலிஸ்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்பதும் அவர் எரிச்சலுள்ள தேவன் என்பதும் பூஜாசாரிகளுக்கு தெரிந்திருக்கிறது. பெலிஸ்தர் தங்கள் தெய்வங்களுக்கு பலிகளை செலுத்துவது வழக்கம். அதன் பிரகாரமாக பெட்டியை வெறுமையாய் அனுப்பாமல் அதோடு காணிக்கைகளையும் செலுத்த வேண்டும் என்று பெலிஸ்தரின் பூஜாசாரிகளும் குறி சொல்லுகிறவர்களும் ஆலோசனை சொல்லுகிறார்கள். இப்போது வந்திருக்கும் வியாதி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வந்திருப்பதை பெலிஸ்தர் உணர்கிறார்கள். குற்ற நிவாரண காணிக்கை செலுத்தினால் மட்டுமே தங்களுடைய வியாதி சொஸ்தமாகும் என்று நம்புகிறார்கள். கர்த்தர் யாருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறாரோ அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது வெறும் கையோடு வராமல் குற்ற நிவாரண காணிக்கையோடு வர வேண்டும். பெலிஸ்தர் எல்லோரும் இப்போது மூல வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இந்த வியாதியை குணப்படுத்துவதற்கு பெலிஸ்தருடைய தேசத்திலே மருந்தோ தைலமோ இல்லை. பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்பி அனுப்பும்போது கர்த்தருக்கு குற்ற நிவாரண காணிக்கையை செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சுஸ்தம் அடைகிறதும் அல்லாமல் கர்த்தருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் இன்னது என்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்று பூஜாசாரிகளும் குறி சொல்லுகிறவர்களும் பெலிஸ்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். பெலிஸ்தர் கர்த்தருக்கு குற்ற நிவாரண காணிக்கையை செலுத்தினால் மாத்திரமே தங்களுடைய மூல வியாதியின் வேதனையில் இருந்து அவர்களால் குணமடைய முடியும். வேறு வழியில் குணமடைவதற்கு வாய்ப்பு இல்லை. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதனாலோ அல்லது பலியை செலுத்துவதனாலோ தங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது என்று நினைத்தால் பெலிஸ்தருக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. பெலிஸ்தர் கர்த்தருக்கு வெறும் காணிக்கையை செலுத்தக்கூடாது. அவர்கள் கர்த்தருக்கு குற்ற நிவாரண காணிக்கையை செலுத்த வேண்டும். தங்களுடைய பாவங்களின் நிமித்தமும் அக்கிரமங்களின் நிமித்தமும் கர்த்தர் தங்களை தண்டித்திருக்கிறார் என்பதை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும். தங்களுடைய குற்றங்களை நிவர்த்தி பண்ணுவதற்காக பெலிஸ்தர் கர்த்தருக்கு குற்ற நிவாரண காணிக்கையை செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு எப்படிப்பட்ட குற்ற நிவாரண காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று பெலிஸ்தருக்கு தெரியவில்லை. அவர்கள் பூஜாசாரிகளிடம் குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்ததை பெலிஸ்தர் அங்கீகரிக்கிறார்கள். தங்களுடைய குற்ற நிவாரண பலியாக எதை காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்பதை குறித்து தீர்மானம் பண்ணுகிறார்கள். மூல வியாதி அவருடைய சரீரங்களை பாழாக்கிற்று. சுண்டலிகள் அவர்களுடைய நிலங்களை பாழாக்கிற்று. மூல வியாதியும் சுண்டலியும் பெலிஸ்தருக்கு வாதையாக வந்திருக்கிறது. செப்துஜின் பதிப்பில் பெலிஸ்தர் மத்தியில் வந்த மூல வியாதியை பற்றி கூறப்பட்டிருக்கிற போது அந்த தேசத்தில் சுண்டலிகள் நிரம்பி இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. பூஜாசாரிகளும் குறி சொல்லுகிறவர்களும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் எல்லோருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகள் இலக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பெலிஸ்தர் மூலவியாதியின் சாயலானபடி செய்த சுரூபங்களை கர்த்தருக்கு குற்ற நிவாரண காணிக்கையாக செலுத்த வேண்டும். பெலிஸ்தர்கள் இப்போது மூலவியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிறப்பு உறுப்புகளில் புண்கள் உண்டாயிருக்கிறது. அவர்களுடைய சரீரம் முழுவதும் வீக்கம் கண்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களை வாதிக்கிறார். அவர்களுக்கு வந்திருக்கிற மூல வியாதியை அவர்களால் வெளியே காண்பிக்க முடியாது. அவர்களுடைய பிறப்பு உறுப்பில் புண்கள் ஏற்பட்டிருப்பதனால் அதை நினைத்து வெட்கப்படுகிறார்கள். பெலிஸ்தர் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் நினைத்து வேதனைப்பட வேண்டும், வெட்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அவர்களை மூல வியாதியினால் வாதித்திருக்கிறார். தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். சங்கீதம் 78:66. பெலிஸ்தர் கர்த்தருக்கு குற்ற நிவாரண காணிக்கையாக பொன்னால் செய்த சுண்டலிகளையும் செலுத்த வேண்டும். சுண்டலிகள் பெலிஸ்தருடைய தேசத்தை பாழாக்கி போடுகிறது. சுண்டலி மிகச்சிறிய பிராணி. பெலிஸ்தரோ தங்களை மிக பெரியவர்கள் என்று நினைத்து பெருமைப்பட்டார்கள். கர்த்தரோ இருதயத்தில் பெருமையுள்ள பெலிஸ்தரை சுண்டலியைப் போல சாதாரண பிராணியினால் வாதிக்கிறார். அவர்களை வேதனைப்படுத்தி தாழ்த்துகிறார். ஒரு சிறிய பிராணி பெலிஸ்தரை வேதனைப்படுத்துகிறது. பெலிஸ்தருடைய தேசம் முழுவதும் சுண்டலியினால் வாதை உண்டாயிற்று. பெலிஸ்தர் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களையும் சுண்டலிகளையும் பொன்னால் செய்ய வேண்டும். பொன் விலை உயர்ந்த உலோகம். அதிக கிரயம் கொடுத்து பொன்னை வாங்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து சமாதானத்தை வாங்குவதற்கு பெலிஸ்தர் அதிக கிரயத்தை கொடுக்க வேண்டியதாய் இருக்கிறது. தங்களுடைய வேதனையும் வாதனையும் நீங்குவதற்கு பெலிஸ்தர் எந்த கிரயத்தையும் செலுத்த ஆயத்தமாயிருக்கிறார்கள். பெலிஸ்தர் கர்த்தருக்கு எத்தனை பொன் சுரூபங்களையும் எத்தனை பொன் சுண்டலிகளையும் குற்ற நிவாரண காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்றும் பூஜாசாரிகளும் குறி சொல்லுகிறவர்களும் சொல்லுகிறார்கள். அவர்கள் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும். பெலிஸ்தர் கர்த்தருக்கு இந்த குற்ற நிவாரண காணிக்கையை செலுத்தும் போது அவர்கள் தங்கள் மூல வியாதி நீங்கி சொஸ்தம் அடைவார்கள். இது மட்டுமல்லாமல் கர்த்தருடைய கை அவர்களை விடாதிருந்த முகாந்திரம் இன்னது என்று அவர்களுக்கு தெரிய வரும். பெலிஸ்தர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை
அதன் ஸ்தானத்திற்கு திரும்பி அனுப்ப வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு குற்ற நிவாரண காணிக்கையை செலுத்த வேண்டும். பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை பிடித்து அதை தங்கள் தேசத்திற்கு கொண்டு வந்தால்தான் கர்த்தருடைய கை அவர்களை விடாதிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிய வரும். பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை பிடித்துக் கொண்டதினால் அவர்களுக்கு மூல வியாதி வந்திருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திருப்பி அனுப்பிவிட்டால் அவர்களுடைய மூல வியாதி சொஸ்தமாகும். கர்த்தருடைய கரம் பெலிஸ்தர் மேல் கடினமாய் வந்திருக்கிறது என்பது பெலிஸ்தருக்கு இன்னும் நிச்சயமாய் தெரியவில்லை. கர்த்தருடைய கோபத்தினால்தான் தங்களுக்கு மூல வியாதி வந்திருக்கிறது என்பதை உறுதி பண்ணுவதற்கு பெலிஸ்தர் மேலும் ஒரு காரியத்தை செய்யலாம் என்று பூஜாசாரிகளும் குறி சொல்லுகிறவர்களும் ஆலோசனை சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள் என்று பூஜாசாரிகளும் குறி சொல்லுகிறவர்களும் பெலிஸ்தருக்கு சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை எவ்வாறு செலுத்த வேண்டும் என்று இங்கு விளக்கப்படவில்லை. இஸ்ரவேலின் தேவனே தங்களுக்கு நியாய தீர்ப்பை அனுப்பியிருக்கிறவர் என்னும் உணர்வும், அவருக்கு விரோதமாக செய்த பாவத்திற்கு குற்ற நிவாரணம் செலுத்த வேண்டும் என்னும் உணர்வும் பெலிஸ்தர் உள்ளத்தில் உண்டாயிற்று. பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை பிடித்து தங்கள் தேசத்துக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் அந்த பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திருப்பி அனுப்பும் போது அந்த பெட்டிக்குரிய மரியாதையையும் கனத்தையும் கொடுத்து அனுப்ப வேண்டும். அதை சாதாரணமாக அனுப்பாமல் ஒரு புது வண்டில் செய்து அதன் மீது ஏற்றி அனுப்ப வேண்டும். அந்த வண்டியை நுகம் பூட்டாதிருக்கிற இரண்டு கறவை பசுக்கள் இழுத்து கொண்டு போக வேண்டும். தேவனுடைய பெட்டியை அனுப்புவதற்கான முயற்சியில் பெலிஸ்தர்கள் ஈடுபடுகிறார்கள். ஒரு புது வண்டில் செய்து தேவனுடைய பெட்டியை அதில் அனுப்ப வேண்டும் என்பது பெலிஸ்தரின் திட்டம். ஆனால் இது மோசேயின் பிரமாணத்திற்கு முரணானது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கும் ஆசாரியர்கள் தங்கள் தோள்களின் மீது சுமந்து செல்ல வேண்டும். ஆனால் பெலிஸ்தருக்கோ இதுபோல ஆசாரியர் யாரும் இல்லை. மோசேயின் பிரமாணத்தை பற்றி இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அறியாமல் பாவம் செய்ததினால் அதற்குரிய தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். தங்களை இஸ்ரவேலின் தேவன் தண்டிக்கிறாரா என்பதை பெலிஸ்தர் சோதித்து பார்க்கிறார்கள். இரண்டு கறவை பசுக்களை பிடித்து வருகிறார்கள். அவை இதுவரையிலும் நுகம் பூட்டப்படாதவை. அவற்றின் கன்றுக்குட்டிகளை வீட்டில் அடைத்து வைத்து விடுகிறார்கள். இந்த கறவை பசுமாடுகள் வண்டியை இழுத்துச் செல்லாது, ஏனெனில் இதுவரையிலும் இவை நுகம் பூட்டப்படாதவை, வண்டி இழுத்து பழக்கமற்றவை. மேலும் இவற்றின் கன்றுக்குட்டிகள் வீட்டில் உள்ளன. அவற்றை விட்டுவிட்டு கறவை பசுகள் தனியாக எங்கும் வெளியே போகாது. அந்த பசுக்கள் வண்டியை இழுத்து கொண்டு பெச்சிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கு கர்த்தரால் வந்தது என்பதற்கு அது அடையாளம். கறவை பசுக்களை வண்டியை இழுப்பதற்கு யாரும் பயன்படுத்த மாட்டார்கள். காளை மாடுகளைத்தான் வண்டிகளை இழுப்பதற்கு பயன்படுத்துவார்கள். கறவை பசுக்கள் வீட்டில் இருக்கும், பசுமாட்டிற்கு வண்டிகளை இழுத்து பழக்கம் இருக்காது. பூஜாசாரிகளோ நுகம் பூட்டாதிருக்கிற இரண்டு கறவை பசுக்களை பிடித்து அவைகளை புது வண்டிலே கட்டி அந்த வண்டலின் மீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வண்டியை ஒருவரும் ஓட்டிக்கொண்டு போகக்கூடாது. கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன் உருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள் என்று பூஜாசாரிகள் பெலிஸ்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். வண்டியில் பூட்டப்பட்டிருப்பது கறவை பசுக்கள். அவைகளின் கன்றுக்குட்டிகளும் கறவை பசுக்களுக்கு பின்னால் போகக்கூடாது. அந்த கன்றுக்குட்டிகளை வீட்டில் கொண்டு வந்து விட்டுவிட வேண்டும். கறவை பசுக்கள் தானாகவே வண்டியை இழுத்து கொண்டு போக வேண்டும். பூஜாசாரிகளும் குறி சொல்லுகிறவர்களும் சொல்லுகிற ஆலோசனை இயற்கைக்கு முரணாக இருக்கிறது. கன்றுக்குட்டிகள் வீட்டில் இருக்கும்போது கறவை பசுக்கள் எங்கும் போகாது. அது தன் கன்றுக்குட்டிகளுக்கு பால் கொடுக்க அவை இருக்கும் வீட்டிற்கே திரும்பி வந்துவிடும். கறவை பசுக்களும் நுகம் பூட்டாதிருக்கிறது. அந்த பசுக்களுக்கு வண்டிகளை இழுத்து பழக்கம் இல்லை. கர்த்தர் அற்புதம் செய்தால் மாத்திரமே இந்த இரண்டு கறவை பசுக்களும் தாங்கள் கட்டப்பட்டிருக்கிற வண்டியை இழுத்து கொண்டு போகும். கறவை பசு மாடுகள் வண்டிலை இழுத்து கொண்டு போகாமல் தங்கள் கன்றுக்குட்டிகள் விடப்பட்டிருக்கிற வீட்டிற்கு திரும்பி போகும் என்று எல்லோரும் பொதுவாக எதிர்பார்ப்பார்கள். கர்த்தருடைய கரம் கறவை பசு மாடுகளை வழிநடத்தும் போது அவை கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியும். கர்த்தர் அந்த கறவை பசுமாடுகளை எங்கே வழிநடத்துகிறாரோ அங்கே அவை உடன்படிக்கை பெட்டியுள்ள வண்டிலை இழுத்து கொண்டு போகும்.
கர்த்தருடைய தெய்வீக வல்லமை கிரியை செய்தால் மாத்திரமே கறவை பசுமாடுகள் அந்த வண்டியை இஸ்ரவேல் தேசத்திற்கு இழுத்து கொண்டு போகும். அந்த வண்டில் பெத்ஷிமேசிற்கு போக வேண்டும் என்று பூஜாசாரிகள் சொல்லுகிறார்கள். அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெத்ஷிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்று பூஜாசாரிகளும் குறி சொல்லுகிறவர்களும் ஆலோசனை சொல்லுகிறார்கள். பெலிஸ்தருக்கு வந்திருக்கிற மூலவியாதி கர்த்தருடைய கோபத்தினால் வந்திருக்கிறதா அல்லது தற்செயலாய் வந்திருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காக பூஜாசாரிகளும் குறி சொல்லுகிறவர்களும் பெலிஸ்தருக்கு இந்த ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள்.